ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு பேபி கார்ன் வெச்சு ஒரு chili baby corn ரெசிபி தான் செஞ்சு காட்டப் போறேன் இது வந்து இந்தோ சைனீஸ் ரெசிபி இது வந்து ரெஸ்டாரன்ட்ல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரெசிபி வீட்ல நம்மளும் வந்து அது சூப்பரா செய்யலாம் இது வந்து ஹமீதுக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸா வந்து இத சாப்பிரிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சோ இது எப்படி செய்யறதுன்னு வாங்க சொல்றேன் ओर कट पड़को फर्स्ट नम्बर कुरुक वटिटे अदक नील वाक वटिको सो इत पाती बेबिकॉर्न नम्बर नाल नाल पीस कमी एल पीसस नम कट पड़ी एड़ा इम कट पड़ी वचर बेबिकॉर्न एलिए बउल् के मतड़े इप्पा वंदु 3 टेबल स्पून मैदा 2 टेबल स्पून कॉर्नफ्लोर सुवैक्कु एर्प उप्पु इदु एल्लात्तैयुम सेर्त्तुट्टु नल्ला इंद मारि कलंदु विट्टलाम इप्पा वंदु नल्ला इदु वंदु ड्राई आवे एल्ला पक्कमुम कोट आगट्टुम इप्पा नल्ला कोट आयिडुच्चु पारुंगा अडुत्तु इदुल नम्म कोंजम कोंजमा तण्णि तेलिच्चु இத வந்து ஒரு கோட்டிங் பைண்டிங் மாதிரி எடுத்துட்டு வரணும் பேபி கார்ன நல்ல கோட் பண்ணி எடுத்துக்கேன் இப்போ எண்ணெயுமே வந்து நல்ல ஒரு மீடியம் फ्लेம்ல வந்து சூடு பண்ண வச்சிருக்கேன் நல்ல சூடாயிடுச்சு இப்போ இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி நல்ல மொறுமொறுனு கோல்டன் ब्राउन ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல வந்து சூடான எண்ணெயில இப்படி ஒரு ஒரு பீசா போடணும் மொத்தமா போடிங்கனா அப்படியே அது வந்து உங்களுக்கு மொத்தமா பிடிச்சு அப்படியே வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டி ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த மாதிரி ஒத்த ஒத்தையா போடுங்க போட்டுட்டு மீடியம் फ्लेம்ல வெச்சு கரஞ்சிடாம நல்ல ஒரு கோல்டன் ब्राउन ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி இத எடுத்துடலாம் இப்போ ஹமீத் இங்க எதுக்கு நிக்கறானா இத வந்து நான் சாஸ்ல கோட் பண்றதுக்கு எனக்கு அளவுல தெரியாது ஃப்ரை பண்ணி வச்சிருக்கத ஒண்ணுவனா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சைடுல இப்போ நல்ல வந்து கோல்டன் ब्राउन கலர் வந்திருச்சு இப்போ நான் அத வந்து ஒரு प्लेட்டுக்கு மாத்திடுறேன் அடுத்து ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இதில வந்து 2 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை வெங்காயம் அத வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்கொயர் ஸ்கொயரா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பூண்டோடயே போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டோட போட்டு வதக்கினதுக்கு அப்புறம் இதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் chili sauce red chili sauce தேன் 1 டேபிள் ஸ்பூன் அதுக்கு அப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தக்காளி சாஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து சேர்த்துட்டு உடனே mix பண்ண ஆரம்பிச்சிடணும் இல்லட்டினா கறி ஒரு மாதிரி அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் சோ இப்போ ফুল फ्लेம்லயே டக்கு டக்குனு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இத கலந்து எடுத்துருங்க நல்ல சூப்பரா வந்து அப்படியே பாருங்களே below உதுக்கு பபிள்ஸ் அப்படியே பார்க்கவே red colorல அட்ராக்டிவா இருக்குல்ல இப்போ இதல நம்ம கொஞ்சமா 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் இல்லாதவங்க வினிகர் சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில நம்ம வந்து இதில 10 ml தண்ணி ஊத்தி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுறலாம் இப்போ இதில நம்ம நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து இதில வந்து mix பண்ணிக்கலாம் இப்போ இத ஊத்தி நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் நல்ல ஒரு திக்கான மஞ்சூரியன் சாஸ் மாதிரி வந்துரும் இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு கலர் மாறி அப்படியே கண்ணாடி மாதிரி mix ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்க நல்ல ஒரு glossy look வந்திருச்சு இதுல கொஞ்சமா நம்ம வந்து கட் பண்ண கேப்சிகம் சேர்த்துறேன் அப்புறம் நல்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பேபி கார்ன உடனே இதல போட்டு அப்படியே சுட சுட கிளறி அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க சூப்பரான பேபி கார்ன் chili வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே ரெடி ஆயிடும் எவ்வளவு யம்மியா இருக்குல்ல பாக்குறதுக்கே சூப்பரான பேபி கார்ன்
சில்லி ரெடி பண்ணியாச்சு இது வந்து நல்ல மொறுமொறுன்னு அப்படியே சாஸ்ல கோட் ஆகி சூப்பரா இருக்கும் மஞ்சூரியன் மாதிரி இருக்கும் சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படினா மறக்காம நம்ம ஜாக்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேபி அழுகுது நான் சீக்கிரமா போகணும் அதனால பை பை